ஏஐ தொழில்நுட்பத்துடன் ஓப்போ நியூ மொபைல். நவீன தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்மார்ட் போன் நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கிட்டு நியூ மாடல் ஸ்மார்ட் போன்களை அறிமுகம் செஞ்சுட்டு வராங்க. அந்த வகையில் ஓப்போ நிறுவனம் ஓப்போ F25 Pro ஃபோன் அதிநவீன செயற்கை நுண்ணறிவு வசதிகளை கொண்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோன் தான் இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற 5G ஃபோன்கள்லையே ரொம்ப ஸ்லிம்மான ஃபோன்னு சொல்லப்படுது. இது வர February 29th இந்தியாவில் சேல்ஸுக்கு வரும். இந்த ஃபோனோட விலை 25,000 இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த ஃபோனில் 8GB ரேம், 128GB மெமரி அண்ட் 8GB ரேம், 256GB மெமரி கொண்ட இரண்டு வேரியன்ட்கள் விற்பனைக்கு வர இருக்கு. மெயின் கேமரா 64MP உடைய இந்த ஃபோனில் ஏஐ ஸ்மார்ட் இமேஜுங்கிற அம்சம் இணைக்கப்பட்டிருக்கு. ஸ்மார்ட் ஃபோன்களில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் புகுத்தப்பட்டு ரொம்ப காலமாயிடுச்சு. அதில் மிகச்சிறந்த கேமரா ஏஐ தொழில்நுட்பம் கொண்டது ஓப்போ F25 Pro அந்த நிறுவனம் அறிவிச்சிருக்கு. இதில் உள்ள ஃபோட்டோகிராஃபி ஏஐ தொழில்நுட்பம் ஒரு நபரை படம் எடுத்தா அவரோட வயசு, ஜெண்டர் அண்ட் எந்த இனத்தை சேர்ந்தவங்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் கண்டறியும் திறன் கொண்டதா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை வச்சு புகைப்படத்தை மெருகூட்டுறது, முகத்துல இருக்கிற பருக்களை நீக்கிறது, அழகாக்குறதுன்னு எல்லாத்தையும் தானாகவே செய்யும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அல்காரிதம் அடிப்படையில பயிற்சி பெறும் ஏஐக்கள் ஒரு புகைப்படத்தை வச்சே எல்லாத்தையும் சொல்லிடும்னா இதுல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கும்னு பேசப்படுது. அண்மை காலமாகவே ஸ்மார்ட் போன் நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அடிப்படையாக வச்சே புது புது தயாரிப்புகளை வெளியிட்டுட்டு வராங்க. குறிப்பாக ஸ்மார்ட் கேமராலேயே அதிக கவனம் செலுத்துகிறாங்க. இதனால் மென்பொருள், பயனாளர் பாதுகாப்புங்கிற அம்சங்களுக்கான முக்கியத்துவம் ஏன் குறைஞ்சிருச்சுங்கிற கேள்வியும் உண்டாகுது.